வெல்கம் டு கல்வி எமுது. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த நான்காண்டு கால பிஎட் படிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளை இந்த வீடியோ நம்ம பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்சி பிஏ உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளை முடித்து பிஎட் பயிலும் மாணவர்களின் வசதிக்காக பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் ஆகிய பிரிவுகளின் நான்காண்டு கால ஒருங்கிணைந்த படிப்பை 2021-22 கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் என்று தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் என்சிடிஇ கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. இதற்கென தனியாக தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தமிழகத்தில் தனியார் பிஎட் கல்லூரிகள் நான்காண்டு கால படிப்பை வரும் கல்வியாண்டு முதல் தொடங்குவதற்கு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அனுமதியும் வழங்கியது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த நான்காண்டு கால படிப்பு தொடங்குவதற்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக என்சிடிஇ அறிவித்திருக்கிறது. பட்டப்படிப்பு முடித்த பிறகு பிஎட் படிப்பை தனியாக படிப்பதால் ஓராண்டு காலம் கூடுதலாக செலவாகும். இதை தவிர்க்கவே ஒருங்கிணைந்த நான்காண்டு கால படிப்பை அறிமுகம் செய்வதாக என்சிடிஇ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நான்காண்டு கால படிப்பை அறிமுகம் செய்வதில் சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒருங்கிணைந்த நான்காண்டு கால படிப்புக்காக நடத்தப்படும் நுழைவுத் தேர்வை தற்போது பட்டப்படிப்பை முடித்து வெளியேறும் மாணவர்களால் எழுத முடியாது என்று கூறப்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த நான்காண்டு கால படிப்பு 2022-23 கல்வியாண்டில் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒருங்கிணைந்த நான்காண்டு கால பிஎட் படிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது என தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் அறிவித்திருக்கிறது. மேலும் புதிய செய்திகளுக்கு இணைந்திருங்கள் கல்வியுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.